ஒரு குட்டி ஸ்டோரி. வாழ்க்கையில எத்தனையோ விதமான கஷ்டங்கள் இருக்கு. அவங்க வீட்ல எப்பவுமே பூஜை புனஸ்காரங்கள் சுவாமிக்கு பண்ணிட்டே இருப்பா. ஒரு சமயத்துல பார்த்துட்டேல அப்படினு சொன்னா கூட இருக்கிறவங்க எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இவ்ளோ சாமி கும்பிடுறியே உனக்கு என்னைக்குமே ஒரு விடுதலையே கிடையலையே, உனக்கு என்னைக்குமே ஒரு கஷ்டமே போகலையே, இப்படி கஷ்டப்பட்டுருக்கியே அப்படின்னு சொல்றாங்க. அப்பா சொல்றா, இத்தனை கஷ்டத்துக்கும் உண்டான ஒரு நிம்மதி எனக்கு என்ன அப்படின்னு கேட்டுட்டேன்னா அந்த சுவாமிகிட்ட உட்கார்ற அந்த நிமிஷம்தான். அதனால எனக்கு அது பெருசா தெரியல, இறைவன் என்னைக்கா என்னை காப்பாத்துவார்னு சொல்லிட்டு இப்படியே அந்த அம்மா வந்து குடும்பத்தை ஓட்டின்னு இருக்கா. கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய படிக்க வைக்கிறான், நல்லா படிக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னா ஸ்கூல் முடிஞ்சது. இந்த ஸ்கூலிங் முடிஞ்சா ஹையர் எஜுகேஷன் போகிறான். ஹையர் எஜுகேஷன்லேயே நல்லா மார்க் வாங்குறான், மெரிட்ல பாஸ் பண்ணுறான். அப்படி பாஸ் பண்ணி காலேஜில் சேர்க்குறாங்க. இத்தனை நாள் வரைக்கும் கஷ்டம்தான். அந்த குழந்தை பார்த்துட்டுனா ஸ்கூலில் தான் சாப்பிடுவாங்க, அதே சமயத்தில் நாலு பேர் கொடுப்பாங்க, அதை வாங்கி சாப்பிட்ற வழக்கங்கள் இருக்கு. காசு கிடையாது கையில். அம்மாவுடைய சிரமத்தை பார்த்து பார்ட் டைமாக ஜாபுக்கு போய் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதுக்கப்புறம் காலேஜில் போய் சேர்றான். மெரிட்டில் காலேஜ் கிடைக்குது. மெரிட்டில் காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா திருப்பி ஒரு சோதனை, வேலை கிடைக்கல. திருப்பி அவங்க பரிகாரங்கள்லாம் பண்ணுறாங்க. இப்படி பரிகாரங்கள்லாம் பண்ணால் அப்பா அம்மா கஷ்டத்தை உணர்ந்து சாயந்தர நேரம் வேலைக்கு போகிற அந்த காசை வச்சு குடும்பத்தை காப்பாற்றுறாங்க. வாடகை வீடு, கொஞ்சம் அடுத்த நிலைக்கு போகிறாங்க. அவனுக்கு வேலை கிடைக்குது. அப்படி வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அவங்க நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு அந்த நிகழ்ச்சியில் நம்ம ராஜயோகி நமகங்கிற மந்திரத்தை சொல்லியிருந்தோம், அதை அவங்க தினம் வேண்டி சொல்கிறாங்க. அந்த பையனுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்குது. அந்த வெளிநாட்டில் வேலைக்கு போய் இன்றைக்கி நல்லா ஆகி சொந்த வீடு, தன்னுடைய தங்கைக்கு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா கூட இருக்க சகோதரருக்கு திருமணம் பண்ணி வச்சு இப்போ அவங்களுக்கும் திருமணத்துக்காக பார்த்துட்டு இருக்காங்க. இதை குட்டி ஸ்டோரியாக நம்ம சொன்னோம். இது வாழ்க்கையில் நடந்த உண்மை. நம்ம நிகழ்ச்சி ஒரு வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை பெரிய மாற்றத்தை கொடுத்தது. அவங்க நேரில் வந்து சொன்னாங்க, சார் இன்றைக்கி நல்லா இருக்கோம், நாங்கள் சொந்த வீட்டில் இருக்கோன்னு காரணம்னா நீங்கள் சொன்ன அந்த வழிபாடை நாங்கள் ஸ்ரத்தையாக பண்ணினோன்னாங்க. இந்த மாதிரி இறைவன் மீது தீராத நம்பிக்கை நம்மளுக்குள்ளே இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க, அதிலிருந்து இறைவன் அடுத்த நிலைக்கு கொண்டு போவாருங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இன்றைய தினத்தில் இந்த ஸ்டோரி, இது உண்மையாக நடந்த விஷயங்கள், இது நமக்கு வாழ்க்கைக்கு ஒரு உதாரணமாக நம்மளும் இறைவனை வேண்டோம். நமக்கு ஒரு நாள் கிடைக்காதா? நிச்சயம் கிடைக்கும், வெற்றி பெறுவீங்க.